என்னோடய பேர் வந்து டாக்டர் பத்மநாபன். நான் வந்து பொது அறுவை சிகிச்சை, லாப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை மற்றும் லேசர் அறுவை சிகிச்சை நிபுணர். அந்த லேசரில் பண்ணக்கூடிய சர்ஜரிஸ்க்கு ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கேன். நான் இப்போ வந்து என்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னிங்கன்னா, லேசர் சர்க்கம்சிஷன் அப்படின்னா என்ன? சர்க்கம்சிஷன் அப்படின்னா அதோடய தமிழாக்கம் விருத்த சேதனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது அதை வந்து லேசர் மூலிமா பண்ணுறது. லேசருன்றதுக்கோட தமிழாக்கம் என்னென்னா ஒளிமி அல்லது கிளர் கதிர் அப்படின்னு சொல்லுவோம். இதை வச்சு நம்ம எப்படி சர்ஜரி பண்ணுறோம், அது நார்மலாக நம்ம கன்வென்ஷனலாக ஒரு ஒரு இந்த சுண்ணத் ஆப்ரேஷன் சொல்லுவாங்கள்ல, அதிலிருந்து இது எந்த வகையில் வித்தியாசப்படுது அப்படின்றது உங்களுக்கு விளக்கி நான் சொல்கிறேன். அதாவது முதல்ல ஏன் வந்து இந்த 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 பிரச்சனை வருது, அதாவது இந்த இந்த நுனியில் ஒரு ஆண்குறியில் நுனியில் இந்த தோல் வந்து ஏன் வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குது, ஏன் அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும், எடுக்கணும், அகற்றணும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இது மெயினாக என்னென்னா சிறு வயதுக்காரங்களுக்கும் பிரச்சனை வரும், பெரிய வயதுக்காரங்களுக்கும் பிரச்சனை வரும். மெயினாக நம்மக்கிட்ட வரவங்க நடுத்தர மற்றும் கொஞ்சம் வயதானவர்கள். ஏன்னா அவங்களுக்கு உடம்பில் சர்க்கரை நோய் இருக்கும். அந்த சர்க்கரை நோய் இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னிங்கன்னா, சர்க்கரை வந்து யூரின் வழியாக வெளியேறுறதுனால அந்த இடத்துல பூஞ்சை காளான் அந்த தொற்று ஏற்பட்டு அந்த தொற்று நாளடைவில் புண்ணாகி அந்த புண்ணுனால அந்த தோல் கெட்டு போய் அந்த ஆண்குறி, இது ஆண்குறின்னு நினச்சுன்னா அது மேலே உள்ள தோல், இது ரெண்டும் புண்ணாகி இது அப்படியே ஒட்டிக்கும். இதனால் என்னென்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், சிறுநீர் கழிப்பதில், அவங்களோட உறவு கொள்வதில், மற்ற வகையில் அங்கே லோக்கல் ஹைஜீன் அந்த இடத்துல கெட்ட வாடை வீசிகிட்ருக்கோம், அதுலேயும் பிரச்சனைகள் வரும். இதை இதற்காக தான் எங்ககிட்ட வருவாங்க. அவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி இந்த தோல் வந்து முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், அதில் சரியாகலை அதுக்கப்புறம் தான் வருவாங்க. அதில் சரியாகாத போது நம்ம வந்து சர்ஜரி பண்ணணும். சர்ஜரி வந்து நிறையா வகையாக இருக்குது. இந்த தோலை அகற்றுறதுக்கு உண்டான அறுவை சிகிச்சைகள் நிறையா வகையில் இருக்குது. நம்ம சாதாரண பண்ணுற அறுவை சிகிச்சையும் இருக்குது, லேசர் அல்லது ஸ்டேப்ளர் அந்த மாதிரி அறுவை சிகிச்சைகளும் இருக்குது. சாதாரண பண்ண அறுவை சிகிச்சைகள் என்ன அப்படின்னீங்கன்னா, அந்த முன்னாடி உள்ள தோலை கட் பண்ணி எடுத்துட்டு அந்த இடத்துல நம்ம தையல் போடுவோம். அந்த கட் பண்ணி எடுக்கும்போது என்னன்னா, இப்போ சாதாரணமாக ஒரு கத்தி எடுத்து நம்மளோட கையில் எப்படி கிழிச்சா கூட அந்த இடத்துல புண்ணாடுறதுக்கு டைம் எடுத்துக்கும், அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம பண்ணுற ஆப்ரேஷன் டைம் எடுத்து தான் ஆறும். அது இல்லாமல் சர்க்கரை நோய் இருக்கிறனால எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது, புண்ணு ஆடுறதுக்கு உண்டான சக்திகள் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால தான் நம்ம லேசர் அப்படின்ற ஒரு ஒரு ஒளினால் உண்டான ஒரு கருவியை வச்சு நம்ம ஆப்ரேஷன் பண்ணலாம். இப்போ வந்து லேசரை வச்சு நிறைய ஆப்ரேஷன்கள் வந்துருச்சு. லேசரை வச்சு எக்கச்சக்கமான ஆப்ரேஷன் இருக்குது. அதில் ஒரு ஆப்ரேஷன் தான் இந்த லேசர் சர்க்கம்சிஷன். இந்த லேசர் சர்க்கம்சிஷன் நம்ம நார்மலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னிங்கன்னா, லேசர்ன்ற பொழுதே ரொம்ப மைன்யூட்டான ஒரு ஒளி, அந்த ஒளி ரொம்ப சன்னமாக இருக்கும். அந்த ஒளி வந்து நம்ம அந்த முன்னாடி தோலில் படும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபைனாக கட் பண்ணிடுது. கட் பண்ண உடனே என்ன ஆகுனா, அந்த தோலை மட்டும் தனியாக நம்ம எடுக்க முடியுது. அந்த தோல் எடுக்கிறோம், இதில் என்ன பெனிஃபிட்னா அந்த தோல் கரெக்டாக கட் ஆகிடும். ரெண்டாவது அந்த இடத்துல ரத்தம் வந்து அதிகமாக லீக்கே ஆகாது. நம்ம நார்மலாக பண்ணுற சர்ஜரியில் ரத்தப்போக்கு நிறையா இருக்கும், இதில் இருக்காது. அதே போல் அந்த மீதி உள்ள ரெண்டு பகுதிகளும் நம்ம இணைச்சு தையல் போட்டுருவோம். நார்மலாக கன்வென்ஷனல் சர்ஜரியில் எப்படி தையல் போட்டுமே அதே மாதிரி தையல் போட்டுருவோம். இது கரையக்கூடிய தையல், அது ஒரு 10 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் கரைஞ்சிரும். சில பேருக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், பட் அது கரையக்கூடிய தையல், அதனால் எந்த வகையிலும் பாதிப்புகள் ஏற்படாது. சரிங்களா, இதுதான் லேசர்னால ஒரு பெனிஃபிட். இதே வந்து ஸ்டாப்லர் சர்க்கம்சிஷன் இப்போ ரீசெண்டாக நிறைய வந்துருச்சு, பட் அது வந்து லேசர்க்கோட பெட்டர்னு சில பேர் சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னிங்கன்னா, ஸ்டாப்லர்ன்ற போது அது ஒரு கம்பி மாதிரி ஒரு பொருள். அந்த ஸ்டாப்லர்ன்றது நம்ம ஸ்டாப்லர் பண்ணதுக்கப்புறம் அது அங்கேயே இருக்கும். ஒரு
ஒரு 60-70% பேருக்கு அது ஒரு மாசத்துக்குள்ளார கீழே விழுந்துடும். சில பேருக்கு ஒரு 5% 10% அது விழுகவே விழுகாது. திருப்பி வந்து அவங்க மருத்துவரிடம் வந்து அந்த தையலை ஒன்று ஒன்றா எடுத்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். அப்படி விழாத பட்சத்தில் அவங்க அந்த இது அவங்களோட பேண்ட்டில் மாட்டியோ இல்லை வேற எங்கேயாவதோ பிரச்சனைகள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, கொடுக்குன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இந்த கம்பி இதோடையே உறவு கொள்ளும்போது அந்த பார்ட்னருக்கும் இந்த பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் லேசரில் அப்படி எதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா, லேசரில் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரையக்கூடிய தையல் கன்வென்ஷனலாக எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி பண்ணிடுவோம். ஆனால் அதில் எந்த வகையான ஸ்டேப்ளர் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அதனால் கண்டிப்பாக இது ஒரு பெனிஃபிட்டான ஒரு நல்ல ப்ரொசீஜர். நம்ம கன்வென்ஷனாக பண்ணும்போது ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அந்த இடத்துல வீக்கம் வரும், அந்த இடத்துல திருப்பியும் ரத்தம் போக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்மளோட லேசர் பொறுத்த வரைக்கும் ரத்தப்போக்கு கம்மியாக இருக்கும், அதே மாதிரி ஹீலிங் வந்து பெட்டராக இருக்கும். அந்த இடத்துல உண்டான அந்த எடிமா ரொம்ப வீங்கி போன தன்மை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் சீக்கிரமாக, அதாவது ஆப்ரேஷன் பண்ண அன்றைக்கே வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி ஏற்பாடு வீட்டுக்கு போக முடியும். வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அவங்களால மேற்கொள்ள முடியும். நம்ம கன்வென்ஷனல் ஆப்ரேஷனில் மினிமம் வந்து அவங்க ஒரு வாரமானது கொஞ்சம் அந்த பெயின் இருக்கும், அவங்களுக்கு வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்கிறதுக்கு தடைபாடாக இருக்கும். அதனால் எப்படி பார்த்தாலும் லேசர் சர்க்கம்சிஷன் அந்த விருத்த சேதனம்ன்றது ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரொசீஜர் தான். அந்த ப்ரொசீஜரை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், ரிசல்ட்டும் நல்லா இருக்குது.